ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். என்னோட சாயி என்னை பார்த்துக்குவார், என்னோட சாயி என் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் இருந்து வச்சுக்கோங்க, சாயியோட பார்வையில் தான் நீங்கள் இருக்கீங்க. தைரியமாக இருங்க, உங்களை விட்டுற மாட்டார். கண்டிப்பாக உங்களை எந்த ஒரு ஆபத்துலேயும் நிர்கதியாக உங்களை வந்து விட்டுற மாட்டார். மன தைரியத்தை கொடுப்பாரு, நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கான உதவியை வந்து கொண்டுட்டு வந்து சேர்ப்பார். இல்லை, எனக்கு எந்த ஒரு உதவியும் இது வரைக்கும் கிடைக்கல, நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இருந்து எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இந்த நம்பிக்கையினால் நம்ம சாய் வந்து கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவோ பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் கூட, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கைவிட்டதுக்கு அப்புறமா தன்னோட குடும்பத்தை தனி ஒரு ஆளாக நின்று நல்ல நிலைக்கு கொண்டுட்டு போன எவ்வளவோ சாய் பக்தர்கள் நமக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. முக்கியமாக பெண்கள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல், ஆதரவு இல்லாமல் இருந்து ஆரம்பத்துலேருந்து பழக்கப்பட்டவங்க அது ஒரு மாதிரி, அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து ரெடியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து தெரியும் என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு சிலவங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இருந்திருக்காது. சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு அரைவணைப்படியும் அது வாழ்ந்திருப்பாங்க, பெற்றோர்கள் அண்ணன் தம்பி அந்த மாதிரி, அதுக்கப்புறம் கணவன் அந்த மாதிரி வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையால் தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்க கைவிட்டோ இல்லை தன்னோட கணவன் இல்லாமலோ, அதாவது விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்லைன்னா எதிர்பாராமல் அவங்க கணவன் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையை அனுபவித்து நிர்கதியாக நின்ற பெண்கள் சாயை சரணடைந்ததுக்கு அப்புறமா நல்ல நிலைக்கு வந்து போயிருக்காங்க. தன்னோட குழந்தைகளை நல்லா வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னோடய கணவனை பிரிந்ததுக்கு அப்புறமா, என்னோடய வாழ்க்கை துணையை நான் இழந்ததுக்கு அப்புறமா, நிர்கதியாக நின்னதுக்கு அப்புறமா என்னோடய சாய்கிட்ட நான் வந்து சரணடைந்தேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், என்னோடய குழந்தைகளை நான் நல்ல முறையில் வந்து வளர்த்து ஆளாக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து சொல்கிறாங்க. பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் கூட. உடல்நிலை சரியில்லாதவங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு எவ்வளவோ ஆண்களும் பெண்களும் சாய் என் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் சாய் வந்து விளக்கேற்றி வைத்துட்டு இருக்கார், நம்பிக்கையை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாத எவ்வளவோ பேர் வந்து மீண்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நாள்தோறும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக வந்து கமெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளவோ பேர் தங்களோட பிரார்த்தனைகள் அனுப்பிகிட்டு இருக்காங்க. அனுப்புகிற அதே நேரத்தில் யாரெல்லாம் பிரார்த்தனைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ நம்மளோட யூடியூப் கமெண்ட் செக்ஷனில், அவங்க எல்லாரும் அவங்க ஒவ்வொருத்தராக அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி அதையும் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வரப்போகிற நாட்களில் அந்த பாசிட்டிவான கமெண்ட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்கள் படிச்சிங்கனாலே தெரியும், நானும் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இதை எதுக்காக நான் காமிக்கிறேன், எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடணும். சாயோட பார்வையில் தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் நாளைக்கு சாய்க்கு வந்து நன்றி சொல்லுவீங்க. முக்கியமாக கடன் தொழிலினால் வந்து பாதிக்கப்பட்டவங்க, பணம், பொருளாதார நெருக்கடி, காசு இல்லாமல் குடும்பத்தை பார்த்துக்க முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, மிடில் கிளாஸ் வாடகை கொடுக்க முடியல, இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள், எதிர்பாராமல் ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால நாள்தோறும் வந்து பண கஷ்டத்தில் இருக்கவங்க, நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக உங்களோட பண கஷ்டங்கள் வந்து தீரும். நம்பிக்கையாக உங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சாயோடு நம்ம கூட இருக்கிறவங்க நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்க. அவரோட உதவி கிடைக்கும், நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருங்க. சின்னதாக ஒரு ஸ்பார்க்கு உங்களுக்காக உருவாகும், அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அந்த சின்ன ஸ்பார்க்கு தான் உங்கள் வாழ்க்கையை வந்து ஒளிமயமாக வந்து உருவாக்கும். வெளிச்சத்தை அனுபவிக்க போகிறீங்க. இவ்வளவு நாள் இருட்டில் வாழ்ந்த நீங்கள் பிரகாசமாக வாழ போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, ஒரு குதூகலமான ஒரு வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அமைதியான முறையில் வாழ போகிறீங்க. உங்களோட சாய் உருவாக்கி கொடுப்பாரு, நம்பிக்கையோடு இருங்க.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய நண்பர்கள் வந்து டூர் வந்து கூட்டிகிட்டு போங்க, சீரடிக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் மட்டும் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. கூடிய சீக்கிரமே அதற்காக ஒரு பிளான் பண்ணுவோம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் வந்து சீரடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் யோசிச்சிட்ருக்கேன். சாய் தான் ஏதாவது வழி காமிக்கிறோம், என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முறையில் நம்ம வந்து சீக்கிரமாகவே அதற்கான ஆரம்பத்தை, அந்த ஒரு தொடக்கத்தை வந்து எடுப்போம். சாய் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். ஒவ்வொரு முறையும் நம்ம பெருசாக எதுவும் பிளான் பண்ணுறது கிடையாது, சாயை வந்து அதற்கான பாதையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி இதற்கும் சரியான பாதையை வந்து உருவாக்கி கொடுப்பாரு. நானும் ஒரு சில விஷயத்தெலாம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா தனியாக போகிறேன்னா நான் எப்படி வேணால் போயிட்டு வந்துடுவேன். இப்போ ஒரு 30-40 பேரை வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ப்ராப்பராக டிக்கெட் புக் பண்ணுறது, ஹோட்டல் புக் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டு எவ்வளோ சார்ஜ் ஆகும் இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும். அப்புறம் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும். சரி, ஒரு பர்சனுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சரி பண்ணி ஒரு ப்ரொசீஜருக்கு வந்து கொண்டுட்டு வரணும். இதுக்கு மேலே என்னென்னா, எல்லோரும் திருப்தியாகவும் பாதுகாப்பாகவும் வந்து கூட்டிகிட்டு போகணும். முக்கியமாக பெரியவங்கள்லாம் வருவாங்க, குழந்தைகள் வருவாங்க, அவங்க எல்லாத்தையும் பாதுகாப்பான முறையிலையும் நல்ல முறையில் வந்து கூட்டிகிட்டு போகணும். தரிசனம் நல்ல முறையில் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும், நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், சேஃப்டியான இடத்துல தங்க வைக்கணும், மனசுக்கு திருப்தியாக இருக்கணும். அந்த பயணம் வந்து கவலைகளை மறந்து அந்த பயணம் முடிகிற வரைக்கும் அந்த நம்ம கூட இருக்க போகிற அந்த 2-3 நாள் அவங்க வந்து சந்தோஷமாக அவங்கள வந்து வச்சுக்கணும். எதோ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்கள இந்த உலகத்தை விட்டு, இந்த உலகத்தில் அவங்க அனுபவிச்சுட்ருக்க அந்த கஷ்டங்களை ஒரு 2-3 நாள் அவங்க மறக்க வச்சு அவங்க சந்தோஷமாக திருப்தியாக வந்து நம்ம சாயை வந்து பார்க்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வரணும். இந்த மாதிரிலாம் நிறைய ஆசை இருக்குது. இது எல்லாமே வந்து நடக்கும். நம்ம பேசுகிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. சாய் வந்து நிறைவேற்றி வந்து கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி இப்போ நம்ம பேசுகிறதும், அதாவது நான் பேசிகிட்ருக்க இந்த வார்த்தைகளும் வந்து நிஜமாகணும்னு சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி தான் கொஞ்சம் நாட்கள் ஆகும். நாட்கள்னால் என்ன, 1-2 மாதங்கள் வந்து ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. எனக்கு இப்போ சடனாக வந்து தோணுது, நான் அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டேன். ஏன்னா ரீசெண்டாக நிறைய கமெண்ட்டு, அப்புறம் ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் போகும்போது ரெடி பண்ணுங்கள், ஏதாவது டூர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ரிக்வஸ்ட் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து கேட்டுட்ருக்காங்க, நாங்கள் வந்து இந்தியா வந்தோம்னா எங்களுக்கு வந்து டூர் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பீங்களான்னு. கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன். என்னோடய நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த கோவிலுக்கு போகணுமோ அதுக்கான டூர் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். என்னோடய நம்பர் இருக்கவங்க மட்டும் இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இல்லாதவங்களுக்கு பொறுமையாக நான் வந்து நம்பர் தரேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நம்ம பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சாயோட அருளாலையும் உங்களோட ஆசீர்வாதத்தாலையும், அதாவது பெரியவங்களோட ஆசீர்வாதம், நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களோட ஆசீர்வாதமும், நம்ம சாயோட வழிகாட்டுதலும் ஆசீர்வாதமும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எதையும் செய்ய முடியும். நிச்சயமாக நம்ம எல்லாமே செய்வோம். நான் மட்டும் 108 கோயில் போயிட்டு வந்துட்டேன். உங்களையும் அதே மாதிரி நிறைய கோவில்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம், முக்கியமான ஸ்தலங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம். சாய் எப்படி வழிகாட்டி என்ன வந்து இவ்வளோ கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாரோ அதே மாதிரி நான் கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கும் சாய் வந்து துணையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருப்பார் அந்த நம்பிக்கை இருக்குது. அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது சரியாக வருமா வராதாங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். இன்னும் 2-3 மாதத்தில் வந்து தெரிஞ்சிடும் நம்ம இதை வந்து ஆரம்பிக்க போகிறோமா இல்லையாங்கிறது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சீக்கிரமாகவே நம்ம சீரடிக்கு வந்து போகலாம். வெளிநாட்டில் இருக்கவங்க என்னோடய ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்தியா வர்றதுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் சீரடி போகிறதுக்கு இல்லை முக்கியமான கோவில்களுக்கு போகிறதுக்கு இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். வேறு எதுனாலும் நீங்கள் இந்த கோவில் சம்மந்தமாக போகிறதுக்கு எப்போ வேணால் யார் வேணாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் இருக்கிறவங்க, நம்பர் இல்லாதவங்க கொஞ்ச நாள் கழித்து நான் தரேன். ட்ரிப்பு அலோன்ஸ்மெண்ட் பண்ணும்போது, அதாவது சிறிய ட்ரிப்பு இந்த மாதிரி கோவில் ட்ரிப்பு நான் வந்து கூட்டிகிட்டு போகும்போது என்னோடய நம்பர் நான் திரும்பவும் இன்னொரு முறை தரேன். நம்மளோட சேனல்லையும் வந்து சொல்கிறேன், அப்போ வந்து பயன்படுத்திக்கோங்க. நான் பாட்டு ஏதோ ஒரு தைரியத்தில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும், சேனலில் வந்து சொல்லிட்டேன் ட்ரிப்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா எவ்வளோ பேர் வருவீங்கன்னு தெரியும். அது எல்லாமே பிளான் பண்ணி யாரையும் மிஸ் பண்ணாமல்
ப்ராப்பராக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரணும். அதே நேரத்தில் கீழ்த்தட்டு மக்கள்லேருந்து மிடில் கிளாஸ் பீப்புளேருந்து ஃப்ளைட்டில் போகிறவங்க வரைக்கும், அதாவது ட்ரெயின் ஜேர்னி அப்புறம் ஃப்ளைட் ஜேர்னி, ரெண்டு மக்களையும் வந்து திருப்தியாக அந்த கூட்டிகிட்டு போனோம். காசு இருக்கிறவங்க காசு இல்லாதவங்க அப்படின் இல்லாமல் எதில் ஃப்ளைட்டில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பானதாகவும் சந்தோஷமான பயணத்தையும் தருகிற ஒரு பயணமாக தான் நம்மளோட சாய் பயணம் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆரம்பித்தோம்னா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துருக்கு, அந்த கேள்விக்குறி வந்து அது சாய் தான் சரி செய்யணும். அந்த கேள்விக்குறியை எடுக்கிறது இல்லை அதை எடுக்காமல் இருக்கிறதும் அதற்கான பதில் வந்து சாய்கிட்ட தான் இருக்குது. காலம்தான் பதில் சொல்லும். நான் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், எல்லாமே நல்ல முறையில் போணுச்சு அப்படின்னா இன்னும் 2 மாதத்தில் ஆரம்பிச்சிடலாம். நம்ம கண்டிப்பாக நம்ம கோவிலுக்கு வந்து போகலாம். நானும் உங்கள் கூட சேர்ந்து வருவேன், நீங்களும் என் கூட சேர்ந்து வரலாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்போ 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய் ராம்.